கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்டம் அருகே நிரந்தர உயர்மட்ட பாலம் அமைக்காவிட்டால் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என தேமுதிக ஒன்றிய செயலாளர் ராஜபண்ணியன் அறிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்டம் வட்டாரத்திற்குட்பட்ட கள்ளிப்பாடி காவனூர் இடையே நிரந்தர உயர்மட்ட பாலம் கோரி தேமுதிக ஒன்றிய செயலாளர் ராஜபன்னியன் தலைமையில் வெள்ளாற்றில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஸ்ரீமுஷ்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் காலிப்பாடி காவனூர் கிராமங்களுக்கு இடையே உயர்மட்ட பாலம் அமைக்க வலியுறுத்தியும் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஸ்ரீ அரசு அலுவலகங்களுக்கோ மருத்துவமனைகளுக்கோ மழைக்காலங்களில் வரவேண்டும் என்றால் சுமார் நாற்பது கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய அவல்நிலை உள்ளதாகவும் கூறினர் மேலும் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியினை விரைவில் தொடங்காவிட்டால் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்கள் குடும்ப அட்டைகளை அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனா்